எமது ஓவியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சமையல் சுற்றுலாவின் தோழி ஓவியா டிவி. ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க இத்தாலியில ரப்பலோ என்ற ஒரு கடற்கரை நகரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நகரத்துல வந்து ஒரு சிறப்பு வந்து, ஆனா இந்த கோட்டை வந்து 16ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது, ஒரு பிரசித்தி பெற்ற கோட்டையா இருக்குது. அதே போல இந்த இதுல வந்து தண்ணிக்கு கீழே வந்து ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கு, தண்ணிக்குள் இருப்பதாக சொல்லப்படுது. இது தண்ணிகளுக்கு பார்க்க போறீங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாருங்க, லைக் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க. நன்றி. நேற்று இரவு வந்தனா இன்றைக்கு பகல் விடிஞ்சிருக்குது. இப்போ இப்படிய 11:30 ஆகுது. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ரப்பாலோ என்ற இடம் மிலானோலேருந்து ஒரு 2.5 மணித்தியாலம் தொடர்ந்துல வந்தால் இந்த ரப்பாலோ என்ற இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அழகிய ஒரு கடற்கரை, நல்ல காலநிலையாக இருக்குது இன்றைக்கு. ஆனால் வந்து குளிர்காலம் தான், அவனுக்கு கோடைக்காலமாக ஜனவரி மாதம், கோடைக்காலம் 4ஆம் மாதத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மக்கள் திரளாக இருப்பார்கள். ஒரு மிகவும் அருமையாக கொஞ்சம் பேர் பாருங்க. இப்போவும் இந்த படகு உங்களுக்கு படகுல ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் துடுப்பு போட்டு படகு செஞ்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான பழமை மிக்க நகரமாக இருக்குது. அதில் பாருங்கள், இந்த அதில் காற்று அதில் தெரியுது. அதில் வந்து ஒரு இது மாதிரி தாலி கொடியும் பறக்குது மேலே. அது ஒரு பழைய கோட்டை மாதிரி இருக்குது. அது கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த பக்கம் நிற்கிறேன்னு வாங்க, அது கிட்ட போய்க்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அருமையாக இப்போ கிட்டத்தட்ட 16 டிகிரிலாம் நிற்கிது வெயில் காலநிலையில். ஆனாலும் மக்கள் வந்து இங்கே பாருங்கள் இதில் போட்டிங்லாம் செய்யணும், துடுப்பு போட்டு படகு ஓடினோம். இப்போவே ஒன்றும் கோடைக்காலம்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கும். அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய படகுகள் நிற்கிது, படகுகள் அதில் நிற்கிது. அதில் வந்து வாடகை கிடைக்கலாம் படகுன்னு போட்டிருக்கு. அங்கால பக்கம் நான் போகலை, இப்போ போனால் பிரீதோசனம் இல்லை. இந்த அங்கால வந்து படகுலாம் வந்து சும்மா அப்படி நிப்பாட்டப்பட்டிருக்கு, ஓடே இல்லை என்று சொன்னால் குளிர்காலம்ன்றபடியாக அப்படியே நிற்கிது. அங்கால பக்கம் போக போகிறேன். அந்த பக்கம் போய் அந்த கோட்டை மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ரப்பாலம் அடிச்சிங்கன்னு சொன்னால் வர்ற படத்தில் அந்த படம், இத்தாலி கொடியோடு இருக்கிற படம் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போய் அடிக்கும் போது நான் பதைக்க பார்த்துனான். இப்போ அது கிட்ட போகிறேன், அது கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் ஹோட்டலில் தான் இருக்குது. உணவகம் விடுதி என்று இருக்குது. இப்படி வந்து நல்ல பெரிய பெரிய பாறை கல்லுகள் வந்து இருக்குது. இது வந்து பெரிய அலை இல்லை, கடல் வந்து அப்படியே அங்கே வந்து வளைஞ்சி வருது. அதுக்குள்ளால அங்கே உள்ளுக்கால மிகவும் வந்து சிறப்பாக இருக்குது. ஜனவரி தை மாதமே இப்படி வெயிலோட நல்லா இருக்குது. வட்டமாக வித்தியாசமாக கட்டிடம் இருக்குது. இவன் வந்து கெசல் வந்தா இருக்குது. இதில் வந்து ஃபெரி டெர்மினல்னு போட்டிருக்கு. இதில் வந்து படகு சேவைக்கு இதில் வந்து படகு வந்து ஓடி தெரிகிறது. இதில் ஆக்கள் ஏற்றி இருக்கும் படகு. இன்றைக்கு வந்து ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து இதில் போட்டிருக்குது. டிக்கெட் ஆஃபீஸ்ன்னு போட்டிருக்குது ஆங்கிலத்திலையும், அதே மாதிரி இத்தாலி மொழியிலையும் போட்டிருக்கு. அக்டோபரி போட்டிருக்குது. இதுதான் அந்த இடம். இதுலேருந்து வந்து நீங்கள் கோடை காலத்தில் வந்து சொன்னால் இதுலேருந்து படகு எடுத்து கொண்டு போகலாம், அப்படி போய் கொண்டு வரலாம். இதில் வந்து முடிகிற இடம் அங்கே நாளைக்கு ஆரம்ப இடம் அங்கே இருக்குது. அதுலேருந்து இங்கே முடியும் நினைக்கிறேன். கோடை காலத்தில் வந்து படகு சவாரி செய்யலாம், அப்படி சுற்றி கொண்டு வரலாம். இப்போ வந்து கெசல வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. கெசலவக்கிட்ட வந்துட்டேன்னா இன்னொரு 150-100 மீட்டர் தூரத்தில் நிற்கிறேன். தெரியுது ஃபுல்லாக எல்லாம் உணவகங்களும் இப்படி தான் சுற்றி வர இருக்குது. பாருங்கள் எல்லாம் விடுதி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழிபாடு அந்த காலத்தில் வந்தால் இப்போ வந்து சும்மா அப்படி திரியலாம் வழியே போட்டெல்லாம் இல்லை, படகு சேவை ஒன்றும் இல்லை. எல்லாம் வந்து இப்போ சம்பிதமாக இருக்குது, நிறுத்தப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு 3ஆம் மாதத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் ஆரம்பிக்கும். இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் கூடுதலாக அப்படித்தான் வேலையும் வந்து கூடுதலாக. குளிர்காலத்தில் வந்து வேலை குறைவு, கோடை காலத்திலாம் அவர்களுடைய வேலைகள் அதிகமாக இருக்கும். சில நேரம் கூடுதலாக 3-4 மாதம் வேலை இல்லாமல் இருப்பினால் பிறகு அந்த கோடை காலத்திலாம் அவர்கள் வேலையாக இருக்கும். அதே போல் இங்கே தோட்டப்புறங்கள்லேயும் அப்படித்தான், குளிர்காலத்த வேலை குறைவு, பிறகு கோடை காலத்தில் தோட்ட வேலைகளும் இங்கே இத்தாலியில் வந்து அதிகம். ஆனால் இத்தாலியை பொறுத்தவரையில் வந்து இங்கே வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஃப்ரான்ஸ் விட இத்தாலியில் வந்து சம்பளம் வந்து குறைவுன்னு சொல்கிறார்கள். ஆனால் பொருட்கண்ட விலையை பார்க்கின்ற பொழுது
பிரான்ஸின் விலையும் இத்தாலிய விலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரித்தான். ஒரு 5-10 சென்டியம் சதங்கள் தான் வித்தியாசமாக இருக்க வழிய மற்றபடி விலைகள் எல்லாம் வந்து அப்படித்தான் இருக்குது. ஆனால் வீடுகள் வந்து வாடகைகள் வந்து இந்த இடங்கள்லாம் குறைவாக இருக்குது. ஆனால் கோடை காலத்தில் என்னென்னு தெரியாது, கோடை காலத்தில் விடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே வசிப்பவர்களுடைய வீடு வாடகை குறை வந்து குறைவாக இருக்குது. ஒரு 2 ரூம் ஒரு ஹோல் உள்ள வீடு வந்து 140,000 ரூபாய்க்கு வாங்கலாமா என்று சொல்கிறார் நண்பர். சொன்னவர் இப்போ வந்து அப்படியே காய்ச்சி காய்ச்சி கொண்டு வந்துட்டேன் நான் வந்து எங்களோட கோட்டை. இதுதான் பழைய கோட்டை. இது அடித்தா ரப்பலோன்னு அடித்தாலே இந்த கோட்டை தான் வருது படத்துக்கு. அதுக்கிட்ட வந்துட்டேன் பாப்பா, அதுக்கிட்ட போகலாம் தெரியாது உள்ளுக்கு பாப்போம். இத்தாலி கொடி பறக்கு. இதுதான் ரப்பலோ. இப்போ வந்து இதுதான் இந்த கோட்டை. இந்த கோட்டை தான் இதில் வந்து சுத்தமானதான். அதெல்லாம் மூடி கிடக்கு உள்ளுக்கு போயிடாது கூட கசவம். கோட்டை கோட்டையை பார்ப்போம். கோட்டை வந்து போகலாது, வேலை செய்ய போல எல்லாம் மூடி கட்டியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் போல் இருக்குது. அதில் எழுதியிருக்கு பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம். இது வந்து இந்த நகரசபையினுடைய இதுக்குள்ளே தான் இருக்குது என்று போட்டிருக்கு. அதில் எழுதியிருக்குது குமந்தூர் ரப்பாலோன்னு போட்டிருக்குது. ஜெனோவானுடைய இதுக்குள்ளே இருக்குது. ரப்பாலோடைய கஸ்தல்லோன்னு சொன்னால் கோட்டைன்னு சொல்லும்போது இது வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோட்டை. வரைக்கும் எப்படி இருக்குது இந்த கோட்டை தொன்று மேல் தந்த பாருங்கள்லாம். இதில் புறா ஒன்று இருக்குது. இத்தாலியுடைய கொடி பறக்குது. இதான் அந்த கோட்டை. கோட்டை அடியில் அடிக்கிறதுனா கீழே பழமையாக போகலாம் போல திருத்த வேலையை செய்து அந்த படிக்கட்டு கட்டினம் போல் எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கலாம். இதான் இது கோட்டையினுடைய அடித்துண்டு பார்ப்போம். இதெல்லாம் தண்ணி பைப்பெல்லாம் சர்வீஸ்லாம் மூடி பைப்பெல்லாம் போட்டிருக்கலாம். இதான் கோட்டை அடித்துண்டு. இதெல்லாம் மரம், கல் இல்லை, எல்லாம் மரத்தில் வந்து செஞ்சிருக்கிறது. மரம் எல்லாம் மரம், மரமும் கல்லும் இருக்குது. இது கல், இது மரம், இது கல், மரம் ரெண்டும் கலந்து செய்யப்பட்டிருக்கு. கல், மரம் எல்லாம் போட்டு இந்த கடலில் கிடக்கிற கல், கடற்கல்லுகளை வச்சு செஞ்சிருக்கலாம். அதுக்குள்ளே இரும்பும் கிடக்கு, இரும்பெல்லாம் போட்டு லொக் பண்ணியிருக்கு. இங்கே பண்ணி இக்கி போயிருக்கு. இரும்பெல்லாம் ஆணியெல்லாம் போட்டு தான் இருக்குது. இதில் வந்து பைப் போட்டு போகுது. கோட்டையினுடைய அடிக்கீழ் பகிர்ந்து நிற்கிறேன்னா கீழே வந்து இப்படி தான் இருக்குது பாருங்க. இந்தியாவில் வந்து இப்படி இருக்குது. உள்ளுக்கு புறாலாம் நிற்குது. புறா கூடு கட்டியிருக்கு போல. இந்த கோட்டை கண்ணாடியில் இருக்குது பாருங்க. கண்ணாடியில் இருக்குது. குளிர் காற்று கொஞ்சம் அடிக்குது. இல்லை வெயில் வடையில் கோட்டை மறைஞ்சிருக்க முடியா. இது வந்து கோட்டையினுடைய அடிப்பகுதி. சரி உறவுகளை, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய். எமது ஓவியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.